சப்பாத்தியை இதை விட பெஸ்ட்டாக ஒரு சூப்பரான சைடிஷ் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அந்த சூப்பரான சைடிஷ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாஜி சமையல். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிட்ட முட்டை எடுத்து இந்த பவுலில் உடச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், 5 முட்டையுமே நம்ம நல்லா உடச்சி இதில் ஊற்றியாச்சு. அடுத்து இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட மஞ்சக்கரை வெள்ளக்கரை ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அடித்து எடுத்துக்கரலாம். பாருங்கள், சூப்பராக இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கரலாம். அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கிட்ட எண்ணெய். நெய் நல்லா உருகி எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையே முட்டை, அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சூப்பராக இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது. ஓரளவுக்கு நல்லா எக் புரிஜி எல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா கட்டி கட்டியாக மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. கட்டி கட்டியாக மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரலாம். பாருங்கள், கலர் கூட ஓரளவுக்கு நல்லா மாறி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதில் 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, அடுத்து ஒரு 2 கிட்ட பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டுடலாம். அடுத்து அது கூடவே 2 கிட்ட பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து அதோட கலர் நல்லா மாறும் இல்லையா, அந்த டைமில் இதில் பெரிய சைஸில் ஒரு தக்காளி பழம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் 2 கிட்ட பச்சை மிளகாய் இருக்குது, அதையும் எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். வதக்கும் போதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் சேர்த்து இது கூட வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம தக்காளியும் இஞ்சி பூண்டு விழுந்தும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு தக்காளி எடுத்து அதை நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி போடும்போது நமக்கு கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கிட்ட மிளகாய் தூள், அடுத்து 1 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். பாருங்கள், சூப்பராக அந்த கிரேவி கூட இந்த மசாலா எல்லாம் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றி அந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இதுலேருந்து என்ன நல்லா பிரிஞ்சு வரட்டும். 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் இந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதில் வந்து நல்லா கொதி எழும்பி வரட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், கிரேவி ஓரளவுக்கு சூப்பராக செட் ஆகி கொதி எழும்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்டா பொரிச்சு வச்சோம் இல்லையா முட்டை, அதை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த கிரேவில அது செட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிருங்க. அந்த முட்டையில உப்பு காரம் இதெல்லாம் நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க, செம்ம சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே, சாதத்துக்கு கூட நீங்க போட்டு சாப்பிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அருமையான டேஸ்ட்ல இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த சைடிஷை ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த சைடிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.